தளபதிகள் மூவரை விசாரணை ஒன்றுக்காக அழைத்திருந்தனர் நான் அப்போது யுத்தத்தை வழிநடத்திய படை தளபதிகளை விசாரணைகளுக்காக அழைத்ததற்காக எனது அதிருப்தியையும் கண்டனத்தையும் வெளியிட்டிருந்தேன் அதேபோல் கடந்த மாதம் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச மற்றும் முன்னாள் கடற்படை தளபதிகள் மூவரை நீதிமன்றத்துக்கு அழைத்துச் சென்றிருந்தனர் இந்த செயலுக்கு நான் கடும் எதிர்ப்பை தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக யுத்தத்தை மேற்கொண்ட கடற்படை தளபதிகள் மூவரை நீதிமன்றத்தில் நிறுத்தியது தொடர்பில் நான் எனது கடும் அதிருப்தியையும் கண்டனத்தையும் பதிவு செய்து கொள்கின்றேன் இந்த நாட்டில் சுயாதீன ஆணைக்குழுக்களை அமைத்ததற்கான நோக்கம் ஒன்று இருக்கின்றது அதற்கான கொள்கைகளும் இருக்கின்றன இந்த சுயாதீன ஆணைக்குழுக்களில் உள்ளவர்களும் தமக்குரிய விடயதானங்கள் என்ன என்பது தொடர்பில் நன்கு அறிந்து வைத்திருக்க வேண்டும் அரசொன்றை நிர்வகிப்பது தேசிய பாதுகாப்பு மற்றும் ராணுவ முகாமைத்துவம் ராணுவ நிர்வாகம் தொடர்பில் எந்தவித அறிவும் இல்லாத தரப்பினர் இந்த விடயங்கள் தொடர்பில் ஆழமாக சிந்தித்து செயற்பட முடியாதவர்கள் மூலைகளுக்குள் இருந்து கொண்டு பிழையாக செயற்படுவது தெரிகின்றது பாதுகாப்பு அமைச்சு செயற்பாடுகள் மற்றும் அவன்கார்டு தொடர்பில் விசாரணை நடத்த வேண்டுமானால் அவை தொடர்பில் விசாரணை செய்வதற்கு ஒரு முறை இருக்கின்றது அவற்றுக்கு பின்பற்ற வேண்டிய வரைமுறைகள் இருக்கின்றன சட்டங்கள் இருக்கின்றன அதேவேளை இந்த விடயங்கள் தொடர்பில் விசாரணைகளை நடத்துவோம் நாட்டின் நிறைவேற்ற அதிகாரமுடைய ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கடமையும் இருக்கின்றது பாதுகாப்பு அமைச்சு செயலாளரை தெளிவுபடுத்த வேண்டும் இந்த இடத்தில் சுயாதீன விசாரணை ஆணைக்குழுக்கள் அவ்வாறு செய்ய வேண்டிய அவசியமில்லை என சிலர் வாதிடலாம் ஆனால் இந்த சுயாதீன ஆணைக்குழுக்களுக்கான ஆணையாளரை மாத்திரமே அரசியல் சாசன சபை நியமித்திருக்கின்றது ஆனால் அவற்றுக்கான செயலாளர் நாயகம் மற்றும் பணிப்பாளர் நாயகத்தை நியமிக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆட்சியை கொண்டு நடத்துவதற்காகவே அரசியல் சாசனத்தில் அரசியல் சாசன

நீதிபதிகளுக்கு தொலைபேசி அழைப்பை எடுத்து அழுத்தம் பிரயோகிக்க அல்ல சுயாதீன விசாரணை ஆணைக்குழுக்களில் தலையிடுவதற்கும் அல்ல அதேபோல் சட்டமாதிபரின் நடவடிக்கைகளில் தலையிட்டு பாரிய ஊழல் மோசடிகள் பாலியல் வன்கொடுமைகள் படுகொலைகள் கொள்ளைகளில் ஈடுபட்டவர்களை விடுவிப்பதற்காக நான் ஜனாதிபதி பதவியை பொறுப்பேற்கவில்லை நாட்டு மக்கள் என் மீது நம்பிக்கை வைத்தனர் இதற்கமைய இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி எட்டாம் தேதி நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் என்னை வெற்றி பெற செய்து ஜனாதிபதி ஆசனத்தில் அமர்த்தியது உண்பதற்கும் உடுத்துவதற்கும் வசதிகளையும் கேட்டு அல்ல வீதிகளை அமைத்துக் கொடுக்குமாறு கேட்டல்ல நாட்டில் செய்ய வேண்டிய அரசியல் மறுசீரமைப்பை வேண்டியே என்னை ஆட்சி பிடமேற்றினர் நாட்டில் சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டி சமாதானத்தை கட்டியெழுப்புவதற்கு என்னை ஆட்சி பிடமேற்றினர் ஜனநாயகம் மனித உரிமைகள் மற்றும் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்கு இவற்றை நிறைவேற்றும் போது நான் எவருக்கும் அடிப்பணியவும் மாட்டேன் எவரையும் பாதுகாக்கவும் மாட்டேன் அதேபோல் நாடாளுமன்றத்துக்கு மக்கள் ஆணையை நிறைவேற்றும் அதிகாரம் இருப்பதை போல் ஜனாதிபதியாக தெரிவு செய்த எனக்கும் மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் நிறைவேற்ற வேண்டிய கடமையும் பொறுப்புகளும் இருக்கின்றன இந்த பொறுப்புகளை நிறைவேற்றும் போது அனைத்து சந்தர்ப்பங்களிலும் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய கடப்பாடு எனக்கு உள்ளது தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் போது முப்படையினரை பாதுகாப்பது முப்படையினரின் கௌரவத்தை பாதுகாப்பது முப்படையினருக்கான வசதிகளை செய்து கொடுப்பது இவை அனைத்து நாடுகளிலும் அரசுகளாலும் அரசு தலைவர்களாலும் செய்து கொடுக்க வேண்டிய கடமைகளாகும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ராணுவத்தை பலவீனப்படுத்த இடமளிக்க மாட்டேன் அதற்கு அனுமதிக்கவும் மாட்டேன் சில தரப்பினர் இன்று நீதிமன்றத்தை முன்னிலைப்படுத்தி ராணுவ அதிகாரிகள் சிலரை கைது செய்திருக்கின்றனர் ஒரு வழக்கொன்றில் ஒன்றில் ராணுவ புலனாய்வு அதிகாரிகளை கைது செய்து கடந்த பத்து மாதங்களாக சிறையில் அடித்திருக்கின்றனர் குற்றம் செய்திருந்தால் அவர்களை தண்டிக்க வேண்டும் குற்றத்தை நிரூபிக்க முடியாவிட்டால் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் பிணை வழங்கி அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பிலான வழக்குகளை தொடர்ந்தும் நடத்தலாம் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து உத்தரவிட்டுள்ளேன் விடுதலை செய்வது பிணை வழங்குவது வழக்கு தொடர்வது என்பது அடிப்படை மனித உரிமைகளாகும் இவற்றை மீறி செயற்படுவதற்கு இடமளிக்க முடியாது கடந்த காலங்களில் இவை தொடர்பில் பகிரங்கமாக நான் பேசவும் இல்லை ஆனால் தொடர்ந்தும் அப்படி இருக்க முடியாது இவற்றுக்கு எதிராக வெளிப்படையாக பல நடவடிக்கைகளை செய்ய வேண்டிய நிலைக்கும் தள்ளப்பட்டுள்ளேன் பிரதமர் மற்றும் அமைச்சர்களுடன் நேற்று மாலை விசேட கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியிருந்தேன் இந்த விடயங்கள் தொடர்பில் வெளிப்படையாகவும் தெளிவாகவும் நான் அங்கு குறிப்பிட்டேன் சிஐடி எஃப்சிஐடி ஊழல் மோசடிகள் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழு என்பன அரசியல் நிகழ்ச்சி நிரலுக்கு அமைய செயற்படுமானால் அவற்றுக்கு எதிராக கடுமையான தீர்மானங்கள் எடுக்க நேரிடும் என்பதை தெளிவாக குறிப்பிட்டேன் அதேபோல் இந்த விசாரணைகளை மேற்கொண்டு வரும் நிறுவனங்களின் அதிகாரிகள் பக்க சார்பின்றி எந்தவித அரசியல் தலையீடுகள் மற்றும் நிகழ்ச்சி நிரலுக்கு அடிப்படையாது தமது கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் அதனை விடுத்து அரசியல் நிகழ்ச்சி நிரல்களை விசாரணைகளை தணிக்க முற்பட்டால் அதுதான் அவர்களுக்கும் மிகப்பெரிய தவறாக அமையும் எவ்வாறினும் எந்த இன்றி பயங்கரவாத தடைச்சோட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு பத்து பதினைந்து வருடங்களுக்கு மேல் சிறையில் வாடும் தமிழ் அரசியல் கைதிகள் தம்மை விடுதலை செய்யுமாறு அல்லது தமக்கு எதிராக வழக்கு தொடருமாறு வலியுறுத்தி தொடர் போராட்டங்களிலும் ஈடுபட்டு வருகின்றனர் எனினும் இதுவரை அவர்களது கோரிக்கைக்கு தீர்வு வழங்கப்படவில்லை என்பதும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட தொன்னூற்றி ஆறு தமிழ் அரசியல் கைதிகளே சிறையில் எஞ்சியிருப்பதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது எனினும் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட நூற்றி அறுபதுக்கும் அதிகமானவர்கள் சிறைச்சாலைகளில் இன்னமும் இருப்பதாக அவர்கள் சார்பில் முன்னிலையாகும் சட்டத்தரணிகள் ஐபிசி தமிழ் செய்திகளுக்கு தெரிவித்துள்ளனர்